தன் பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாக வளர்க்க வேண்டும் என்று விரும்பி அனுதினமும் ஜெபிக்கிற அனைத்து அன்பான தாய்மார்களுக்கும் எனது அன்பான தோத்திரம். சில நாட்களாக எப்படிப்பட்ட சிறந்த கல்வியை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று படித்து வந்தோம். இன்றைக்கும் கூட நம் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பயனுள்ள தொழில்களை கற்றுக் கொடுக்கலாம் என்று பார்க்கலாம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பயனுள்ள தொழில்களை கற்றுக் கொடுக்கணுங்க. இதில் என்ன இருக்குது? பிள்ளைங்க அவங்க இஷ்டப்படி அந்தந்த டைமில் அவங்க கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் நினைப்பதுண்டு. ஆனால் அவங்க கடமையை அவங்க தவறியவர்களாகவே காணப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது பெற்றோர்கள் செய்யும் பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். இது அவர்களுடைய கவனமின்மையையே காண்பிக்கிறது. கிறிஸ்து மேகஸ்தம்பத்திலிருந்து மோசையோட பேசிய போது பிள்ளைகள் வேலை எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது, அவங்க நேரத்தை வீணாக செலவிடாமல் இருக்கணும், பெற்றோர்கள் அவர்களுக்கு பயனுள்ள தொழில்களை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, எப்படிப்பட்ட தொழிலை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் தொழிலின் மூலம் அவர்கள் தங்கள் தேவைகளை தாங்களாகவே சந்திக்க வேண்டும். சரியான வயதில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தொழில் சார்ந்த கருவிகளை பயன்படுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கணுங்க. வேதாகமத்தில் தேவன் மனிதர்களை கட்டிடத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அதுபோல வேதாகமத்தை சார்ந்து கருவிகளின் பயனை அவர்களுக்கு போதித்து அதனை பயன்படுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கணுங்க. பெற்றோர்கள் தங்கள் மகன்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும். விவசாயம் ஒரு தாழ்ந்து போன தொழிலாக பார்க்கப்படுகிறது, ஆனால் பிள்ளைகள் விவசாயத்தை மேம்படுத்தணும், அறிவியலை விவசாயத்தில் பயன்படுத்தணும். விவசாயத்தின் மூலம் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு காலத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து பயிரிட்டு மிகுந்த பலனை பெறலாம் சொல்லிக் கொடுக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா தொழில்களை பார்க்கிலும் சிறந்தது விவசாயம்தான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தை ஆண்ட நம் உட்பிதாவாகிய ஆதாம் செய்த தொழிலும் விவசாயம்தாங்க. அப்படி என்ன அந்த விவசாயத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்வதன் மூலம் நகரத்தின் பல சோதனைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க முடியுமா? விவசாயம் செய்வதன் மூலம் தேவனுடைய கணக்கிடப்பட முடியாத ஆசிர்வாதங்களையும் சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலத்தில் விவசாயம் செய்வதன் மூலம் சுதந்திரமாக செயல்பட முடியும். உலகின் சிறந்த மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? விவசாயி தாங்க. இந்த லாக்டவுன் டைமில் பாருங்க, விவசாயி தான் ரொம்ப சிறந்து சிறப்பாக அவங்களால இருக்க முடிஞ்சிச்சு, அப்படிதானே? எல்லா ஷாப்ஸ், எல்லா கடைகளும், பெரிய பெரிய ஒவ்வொரு காரியங்களும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா மூடப்பட்டுருச்சு. எல்லா தொழில்களும் மூடப்பட்டுருச்சு. ஆனால் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளும் பழங்களும் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா, கடைகளில் நம்ம ஆர்கானிக் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சார்ந்து நம்ம போகிறோம். நிறைய காசு பணம் இதெல்லாம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ. ஆனால் தோட்டத்திலிருந்து பறித்து உடனடியாக பயன்படுத்தும் காய்கறி மற்றும் பழங்களுக்கு உள்ள மதிப்பை உணர்ந்து கொள்ளுங்க. அதற்கு தனி சுவை இருக்குது. ஆகவே நம்முடைய வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்களை நம்முடைய தோட்டத்தில் விளைவிக்கணும். இதற்காக தனிப்பட்ட கவனம் நம்ம செலுத்தணும். பெற்றோர்கள் செய்த தொழிலை பிள்ளைகள் தொடர்வதே வேதாகமத்தின் பாரம்பரியம். அது மட்டும் இல்லைங்க, தமிழர் பாரம்பரியமாகவும் இருந்துச்சு. அதனால விவசாயம் போன்ற அத்தியாவசிய தேவைகள் குறைவில்லாமல் சந்திக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு பெற்றோர்கள் செய்யும் தொழிலை பிள்ளைகள் ஏளனமாக பார்க்கிறாங்க. அதற்கு காரணம் பெற்றோர்களாகிய நாம் தான். அவர்கள் செய்யும் தொழிலையும் அதன் முக்கியத்துவத்தையும் பிள்ளைகளுக்கு கற்பித்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. யாரையும் ஏமாற்றாமல் செய்யும் எந்த தொழிலும் கேவலமானது அல்ல என்பதை பிள்ளைகள் உணரணுங்க. படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்காவிட்டாலும் பெற்றோர்களிடம் கற்ற தொழிலின் மூலமாக அவர்கள் மற்றவர்களை சார்ந்து வாழாமல் சுதந்திரமாக வாழ முடியும். உதாரணமாக, மளிகை கடை வைத்திருக்கும் ஒருவர் மகன் தான் படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறதை விட்டுட்டு தன் அப்பாவின் கடையில் கிடைத்த அனுபவத்தை வச்சு அவரை போல மளிகை கடையோ அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டையோ வைத்து பிழைத்து கொள்ளலாம். அதை போல தாங்க பெண்களும் தங்கள் பெற்றோரிடமிருந்து தையல் போன்ற சிறு தொழில்களை கற்றுக்கொள்ளும் போது வேலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் யாரையும் சார்ந்திருக்காமல்
தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். என்ன தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு பயனுள்ள தொழில்களை கற்றுக் கொடுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.